ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இலவச பாத்ரூம் கட்டிருப்பீங்க இல்லை கட்டுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு பணம் வரலையா? அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணி சுவிச் பாரத் மிஷினை சர்ச் பண்ணிக்கோங்க. SWACHH PHERET MISSIONன் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே, நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் சிட்டிசன் கார்னர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன்னாக இருக்குது. இதில் நாலாவதாக கிரீவன்ஸ் ரிட்ரெஷல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வாட்டர் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை ரூரல் சானிடேஷன் இருக்குது. இது நீங்கள் பாத்ரூம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கேட்டகரி, நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் க்ளீன் லைன்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டாய்லெட் கம்யூனிட்டி டாய்லெட்ஸு டாய்லெட் இஸ்யூஸ் ஆஃப் யூசேஜ் டாய்லெட்ஸு ரெக்யூஸ்டு ஃபார் ஹவுஸ் ஹோல்டு லெட்ரைனு. இல்லை உங்களுக்கு காசு டிலே ஆனிச்சுன்னா பாருங்கள், லாஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. டாய்லெட் டிலே இன்சென்டிவ் பேமெண்ட்னு இருக்குது. நான் இப்போ எங்கே காசு வரல, அதை தான் நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறேன். நான் இதை லாஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இதில் டாய்லெட் புவர் குவாலிட்டி, டாய்லெட்டு மிஸ் ஃபங்க்ஷனிங், டைம் ஃபங்க்ஷனிங், இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த மாநிலமோ மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேலம். நெக்ஸ்ட் உங்களுடைய பிளாக்கு, உங்களுடைய வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து எதுவோ நீங்கள் அந்த ஊராட்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய செலக்ட் வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குக்கிராமம் செலக்ட் ஹேபிடேஷன்னா உங்களுடைய குக்கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு சின்ன ஊர் பேர் இருக்கும், அந்த ஊர் பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய குக்கிராமத்தோட பேர் சோவாகல்னா நீங்கள் அந்த பெரிய ஊர் பேரே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, யார் பேரில் அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ அவங்களோட நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே யாரோட செல்லுலேருந்து நீங்கள் கிரீவன்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஓடிபி ஒன்று போகும். உங்களோட கிரீவன்ஸுக்கான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி ஒன்று போகும், அதை வெரிஃபை பாக்ஸில் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஓடிபி வரலனா ரீசெண்ட் ஓடிபின்னு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, எனக்கு இப்போ ஓடிபி வந்துருச்சு. நான் இப்போ ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிற மீனிங் தான் ஓடிபி. இப்போ நான் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பின்கோடு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ்ஸு, அட்ரஸும் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்காங்க டோர் நம்பரோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு, நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் நீங்கள் 4000 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இதில் உங்களோட நேம் இந்த ஊருன்னு கொடுத்துக்காங்க. உங்களோட அட்ரஸ் ஆல்ரெடி மேலே இருக்கும், நீங்கள் ஒரு டைம் எழுதிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்களா, எல்ஓபி ஐடின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்ஓபி ஐடி இந்த வருஷம் வந்துச்சு ஆனால் இதுவரையும் பேமெண்ட் வரலன்னு நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட்டில் எழுதிக்காங்க. இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு லோக்கல் இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார், நாங்கள் இந்த மாதிரி அவரை காண்டாக்ட் பண்ணோம் ஆனால் அவர் இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டில் சேர்த்தியாங்க. இதெல்லாம் ஃப்ரீ பாத்ரூம் கட்டணவங்களோட லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இது 2019க்கு மேலே இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உங்களுடைய நேம் அதுக்கு மேலே கட்டியிருந்தீங்கன்னா உங்களோட நேம் ஷோ ஆகாது. இதில் சில பேர் நீங்களே கட்டிருப்பீங்க, இல்லைனா அவங்களே கவர்மெண்ட் சார்பாக கட்டித்தரத்துக்கு கான்ட்ராக்ட் ஆள் வச்சுருப்பாங்க. இது குவாலிட்டியாக கட்டித்தரலனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் ஃப்ரீ பாத்ரூம் கட்டலைனா கட்டுறது எப்படின்னு அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க.
இதில் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்ஷாவை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, இதில் ப்ளீஸ் டூ நாட் அப்லோட் எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஆதார் நம்பர், இந்த மாதிரி நீங்கள் இதில் எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் நீங்கள் கேப்ஷாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். முன்னாடி லாட்ஜ் யுவர் கிரீவன்ஸ்னு வரும். இப்போ நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. கிரீவன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த கம்ப்ளைண்ட்டு உங்களோட மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.